தமிழ் மக்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துருப்பது பிஹெச்என் தமிழ். நான் உங்கள் குணேஷன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 5 ஆப்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 4 ஆப்ஸை பற்றியும் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அதாவது 5வது நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த கேம்ஸ் என்ன அப்படின்றது நம்ம லாஸ்ட் வீடியோவில் எண்டில் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 4 ஆப்ஸை பற்றி நம்ம பார்த்துருவோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் டங்குன்னு தட்டி விட்ருங்க. டங்குன்னு தண்ணிட்டு ஆள் என்ற பட்டனையும் டங்குன்னு தட்டி விட்ருங்க. அப்படி பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் அனைத்து வீடியோவும் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நம்ம முதலாவது பார்க்க போகிற ஆப் நேம் பார்த்திங்க அப்படின்னா டச் லாக் லைட். ஸோ இதனுடைய ஆப் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதனுடைய என்ட்ரன் ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைவன்சி பாலிசின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்செட் பண்ண சொல்லும். ஸோ அப்செட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் உங்களுக்கு கேட்கும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஓவர்லே, ஸோ அது கொடுத்துக்கலாம். ஸோ மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே ஓவர் அதர்ஸ் ஆப்னு உங்களுக்கு கேட்கும். இது வந்துட்டு நீங்கள் அலோ பண்ண சொல்லும். ஸோ அந்த மாதிரி அலோவ் பண்ணிக்கலாம். அலோவ் பண்ணிட்ட பிறகு நான் பேக் வரேன். ஸோ பேக் வந்த உடனே பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இதை வந்துட்டு நம்ம எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்றத இது வந்து டிஸ்பிளேயில் ஒரு சின்ன படமாக அவங்களுக்கு போட்டு காமிக்கும். ஸோ இதை எப்படி நம்ம எனேபிள் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே பார்த்திங்க அப்படின்னா ஸ்கைப் பண்ணிங்க அப்படின்னாக்கா, ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு டச் லாக் லைட்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா, ஸோ உங்களுக்கு எனேபிள் ஆகிடும். ஸோ இதை வந்துட்டு நம்ம அன்லாக் பண்ணோம் அப்படின்னாக்கா, ஸோ ஒரு சின்னதாக உங்களுக்கு ஒரு லோகோ இருக்கும். ஸோ அந்த லோகோவை வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இதை வந்துட்டு வந்து அன்லாக் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஆப்பை வந்து ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஸோ மறுபடி நான் வந்துட்டு அதை வந்து டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ இது வந்து மேலே போயிட்டு நோட்டிஃபிகேஷனில் போய்ட்டு நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இப்போ பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு நான் ஃபோன் வெளில வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஸ்க்ரீனில் நான் என்ன தான் கை வச்சாலும், ஸோ என்ன தான் நான் கிளிக் பண்ணாலும், ஸோ இதை வந்து ஃபோன் பண்ணணும் இல்லை மெசேஜ் பண்ணணும், ஸோ அதனால் யூடியூப்பில் போனோம் அப்படின்னாக்கா, ஸோ நான் அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு சுத்தமாக வந்து டச்சு வந்து லாக்கில் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த லாக் சிம்பிள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதை வந்து நம்ம வந்து அன்லாக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது சின்னதாக மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ஒரு லோகோ காமிக்கும். ஸோ இந்த ஆப் அதாவது டச் லாக் லைட் அந்த ஒரு ஆப் லோகோ வந்து உங்களுக்கு மேலே காமிக்கும் இல்லை வாட்டர் மார்க்கில். ஸோ அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா, ஸோ உங்களுக்கு வந்துட்டு அன்லாக் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இந்த ஆப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஆப் வேணும் அப்படின்றவங்கள கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துக்கலாம். ஸோ நான் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் டைரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற ஆப் நேம் பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் ப்ரோ. ஸோ இந்த டோட்டல் ப்ரோவில் என்ன ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஒரு பாட்டுக்காக இருந்தாலும் சரி, ஒரு வீடியோ பார்க்குறதா இருந்தாலும் சரி, ஸோ ஒரு ஹோம் தேட்டர் அதாவது ஒரு தேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு ஃபீல் வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு எக்ஸட்ரிக்கே போட்டு ஒரு ஹோம் தேட்டர் ஃபீல் வேணும் அப்படின்றவங்களுக்கு ஸோ இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப் சொல்லலாம். ஸோ இந்த ஆப் உள்ள நான் போகிறேன். போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதனுடைய என்ட்ரன் ஃபேஸ் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஒரு இமேஜாக இருக்கட்டும், ஒரு வீடியோவாக இருக்கட்டும், இல்லை ஒரு மியூசிக் கேட்கறதா இருந்தாலும் சரி, ஸோ இது பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு டிஸ்பிளேல உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ உதாரணத்துக்கு நான் ஒரு வீடியோவை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ வீடியோவை நான் கிளிக் பண்ண உடனே ஸோ உங்களுக்கு வீடியோ ப்ளே ஆகுது. ப்ளே ஆகும்பொழுது ஸோ இதனோட செட்டிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வார்த்தை அதாவது ஒரு மீனிங் பேசுகிறாங்க அப்படின்னாக்கா, ஸோ அந்த மீனிங் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கணும், ரிட்டர்ன் வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னாக்கா, ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு மூணாவதாக நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா, ஸோ அதையே நீங்கள் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அண்ட் சைன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா, ஸோ இந்த வீடியோ வந்துட்டு எனக்கு ப்ளே ஆகிட்டு மறுபடியும் இந்த வீடியோ வந்து மறுபடியும் எனக்கு ப்ளே ஆகணும் அப்படின்றவங்களுக்கு, ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வரிசையாக இதை நீங்கள் மீண்டும் மீண்டும் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டு வீடியோ வந்து ப்ளே ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் இதை ரெண்டு ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து எனக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்றவங்களுக்கு, ஸோ லாஸ்ட்டாக இந்த அதாவது இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா, ஸோ நீங்கள் வந்து ஃபுல் ஸ்க்ரீனாக நீங்கள் பார்த்துக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு ஆஃப் ஸ்க்ரீனில் வந்துடுறேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு வீடியோவை இப்போ வீடியோ ஓடிட்டே இருக்கும்போது, ஸோ பர்டிகுலர் இந்த பிக்சர் இமேஜ் எனக்கு வேணும் அப்படின்றவங்களுக்கு, ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அதாவது உங்களுக்கு ஒரு கேமரா சிம்பிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா, ஸோ அந்த கேமரா அதாவது உங்களுக்கு கேப்சர் அதாவது உங்களுக்கு ஒரு இமேஜை வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரெட் கலரில் ஒரு புள்ளி மாதிரி உங்களுக்கு ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்றவங்களுக்கு, ஸோ இந்த வீடியோவை வந்து டைரெக்டாக வந்துட்டு இந்த வீடியோ ஓடும்பொழுது உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து நம்ம மியூசிக் அதாவது லாஸ்ட் அண்ட் ஃபைனலில் லெஃப்ட் சைடில் லாஸ்ட் செட்டிங் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
நிறையா ஆப்ஷன்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா, ஸோ ஒரு எக்ஸட்டில் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னாக்கா, ஸோ ஒரு ஹோம் தேட்டரு ஒரு ஃபீல்டில் உங்களுக்கு வேணும் அப்படின்றவங்களுக்கு, ஸோ இது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா, ஸோ எல்லாமே, ஸோ இது இருக்கிறத எல்லாமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு அந்த ஹோம் தேட்டரு உங்களுக்கு என்னமாரி வேணும் அப்படின்றவங்களுக்கு எக்ஸட் நீங்கள் போட்டு பார்க்கும்பொழுது உங்களுக்கு இப்படி இருந்தால் ஓகே அப்படின்றவங்களுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வாய்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், வீடியோஸ் வந்து வீடியோ சவுண்டு பேக்ரவுண்ட் சவுண்டு எப்படி வேணும் அப்படின்றவங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதில் நிறைய ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப் வந்து லிங்க் வேணும் அப்படின்றவங்களுக்கு நீங்கள் டேரெக்டாக டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிங்க் இருக்கும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நம்ம மூணாவது பார்க்க போகிற ஆப் நேம் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் லென்ஸ். ஸோ இந்த ஆப்பை வந்து நான் கிளிக் பண்ணி நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்கா, ஸோ இதனுடைய என்ட்ரன் பேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேமரா காமிக்கும். ஸோ கேமரா மூலயமா நம்ம இங்கே டேரெக்டாக ஃபோட்டோ எடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு மெச்ச இமேஜை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் இமேஜ் மூலயமாகவும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தான் வந்துட்டு நான் ஒரு ஃபோட்டோவை நான் எடுத்து நான் வந்து இப்போ ஒரு பேஜ் வந்து நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஸோ நான் எடுத்துக்கிட்டேன். இது பார்த்தீங்கன்னா நான் ஃபோட்டோ வந்து இது கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வரைக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்றத நீங்கள் வந்து க்ராப் பண்ணிக்கலாம். ஸோ நான் க்ராப் பண்ணிவிட்டு ஸோ இப்படியே இருக்கட்டும், ஸோ இப்படியே இருக்கிறது நல்லாயிருக்கு. ஸோ இதை வந்து நான் கன்ஃபார்ம் கொடுத்துக்கலாம். கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா, ஸோ இதை வந்து நீங்கள் எடிட் பண்ணோம் அப்படின்னாலும் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து கலர் சேஞ்ச் பண்ணாலும் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் லெட்டர்ஸ் நீங்கள் எழுதணும் அப்படின்னாக்கா நீங்கள் லெட்டரும் எழுதிக்கலாம். ஸோ ஆட் வேணும் அப்படின்னாக்கா, ஸோ நீங்கள் ப்ளஸ் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா, ஸோ ஆட் மூலியமாகவும் நீங்கள் வந்து எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சரி ஓகே, நான் எனக்கு வந்து இது ஒன்று ஒன்று போதும். ஸோ நீங்கள் டன் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா, ஸோ உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கேட்கும். அதாவது கேலரி கேட்கும், PDF, அப்புறம் ஒன் நோட்ஸ், ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா MS வேர்ட் மூலமாக என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நிறையா அதாவது ஒரு கேலரியாகவும் நீங்கள் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு PDF வேணாலும் PDF நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அது அப்படி இல்லைன்னா வச்சுக்கோங்க உங்களுக்கு MS வேர்டு, ஸோ டாக்குமெண்ட்டாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து டாக்குமெண்ட்டாக கூட நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து டாக்குமெண்ட், அதுக்கப்புறம் PDF, அப்புறம் இமேஜ், அதாவது கேலரி. ஸோ அதை வந்து நான் மூணுத்தையும் நான் கிளிக் பண்ணிக்கிட்டு, ஸோ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா சேவ்னு கேட்கும். ஸோ அந்த சேவ்னு அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா, ஸோ உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு சேவ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு இது வந்துட்டு டேரெக்டாக வந்து சைனப் பண்ண சொல்லும். ஸோ சைனப் பண்ணாம் எனக்கு அப்படியே இருக்கட்டும் அப்படின்றனாலும் ஸோ இதை வந்துட்டு நீங்கள் சைனப் பண்ண வேண்டாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓகே, நான் சேவ்னு கொடுத்துட்றேன். சேவ்னு கொடுத்துட்டு ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து சேவ் ஆகிடும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா PDF, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேலரி. ஸோ கேலரியாக வந்துட்டு உங்களுக்கு சேவ் ஆகிடுச்சு. ஸோ இது மூலயமா நீங்கள் மறுபடியும் நீங்கள் வந்து எடிட் பண்ணோம் அப்படின்னாலும், ஸோ அது நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 dot பட்டன் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஷேர் பண்ணணும்னு ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ ஷேர் நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னாக்கா, ஸோ இதை வந்துட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து சேவ்டு கேலரி கொடுத்துக்கலாம். அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப், அதுக்கப்புறம் மெயில் டேரெக்டாக அனுப்பணும் அப்படின்னாலும் ஸோ இது மூலயமா வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த ஆப் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி டைரெக்டாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நம்ம நாலாவதாக பார்க்க போகிற ஆப் நேம் பார்த்தீங்கன்னா ஹாங்மா பிளேயர். ஸோ இந்த ஆப்பை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா, ஸோ இதனுடைய என்ட்ரன் பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மூலயமா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோவாக இருக்கட்டும், இல்லை ஒரு மூவியாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்டோரியாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்படி இல்லைனா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னாக்கா, ஸோ ஒரு ப்ரைமாக பார்க்கணும் அப்படின்னாக்கா, சரி ஒரு படத்தை வந்து ரெண்ட் மூலயமா நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலும், ஸோ இது மூலயமா நீங்கள் வந்துட்டு நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா ஹோம், அதுக்கப்புறம் மூவிஸ், அதுக்கப்புறம் ஒரிஜினல்ஸ் மியூசிக், அப்புறம் குயிக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவி ஷோஸ், அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ். ஸோ இது மூலயமா நிறைய கிட்ஸு, ஸோ இது மூலயமா நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ நான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேலே போயிட்டு நம்ம மூவிஸ்க்குள்ளே போகிறேன். ஸோ மூவி உள்ளே போனீங்க அப்படின்னாக்கா, ஸோ உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜ், அதாவது உங்களுக்கு ஹிந்தியாக இருக்கட்டும் இல்லை இங்கிலீஷ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான லாங்குவேஜ் என்னென்னவோ, ஸோ அது மூலயமா நீங்கள் வந்து நீங்கள் வந்து செலக்ட் கொடுத்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு நான் தமிழ் கொடுக்குறேன். ஸோ தமிழ் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா, ஸோ தமிழுக்குள்ள உள்ள ஒரு எல்லா மூவியும் உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு போட்டு எல்லாமே வந்துடும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா லேட்டஸ்ட் மூவின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு வந்துடும். ஸோ அப்புறம் பாப்புலர், ஸோ இந்த மாதிரி நிறைய ஷோஸ், அதாவது நிறைய மூவிஸ் நிறைய வரும். ஸோ நீங்கள் வந்து ரெண்ட் மூலியமாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாக்கா, ஸோ ரெண்ட்டுன்னு போடுறதெல்லாம் நீங்கள் வந்துட்டு ரெண்ட் பண்ணி, அதாவது நீங்கள் பே பண்ணி நீங்கள் டேரெக்டாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ ரெண்ட்டும் இல்லை, சப்ஸ்கிரைபும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவே நீங்கள் ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஸோ இது உங்களுக்கு நிறைய மூவிஸ் இருக்குது. ஸோ இப்போ லேட்டஸ்ட் மூவி வருது அப்படின்னாக்கா, ஸோ இது மூலயமா நீங்கள் ஃப்ரீயாகவே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா என்ன ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா,
ஸோ ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு மூவி வந்துட்டு நீங்கள் வருது அப்படின்னாக்கா, ஸோ தேட்டர் போக முடியாதவங்க, ஸோ நான் வீட்லேயே இருந்து நான் பார்க்கணும் அப்படின்றவங்க, ஸோ இந்த ஆப் மூலியமாக நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஃப்ரீயாகவே எல்லா மூவிஸும் நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் எதுக்காக நான் ப்ளே பண்ணி காமிக்கல அப்படின்னாக்கா, எனக்கு வந்துட்டு காப்பிரைட் ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு வீடியோவை ஓப்பன் பண்ணி காமிக்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இந்த ஆப் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா, ஸோ இந்த ஒரு லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஸோ டைரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம லாஸ்ட்டாக அஞ்சாவதாக நம்ம ஒரு கேம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த கேம் எனக்கு நேம் பார்த்திங்க அப்படின்னா கலர் வாட்டர் ஸ்டார்ட். ஸோ இந்த கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகக்கூடிய ஒரு கேம்னு சொல்லலாம். ஸோ இந்த கேம் விளையாண்டிங்க அப்படின்னாக்கா, ஸோ ரொம்ப ஒரு டென்ஷனாக இருந்தாலும் சரி, ஒரு படபடப்பாக இருந்தாலும் சரி, ஸோ இந்த கேம் விளையாண்டிங்க அப்படின்னாக்கா ஸோ ஒரு அமைதி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக நம்ம இந்த கேம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஸோ இதனுடைய என்ட்ரன்ஸ் பேஸ் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஒரு கலர்ஃபுல்லான அதாவது ஒரு பாட்டில் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாட்டிலில் வந்துட்டு கலர்ஃபுல்லாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டாப் டு ஸ்டார்ட்னு இருக்கும். ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பாட்டில் அதாவது கலர்ஃபுல்லான நிறைய பாட்டில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பாட்டில் கலர் தான் வந்துட்டு ஸோ ஒவ்வொரு கலராக நம்ம வந்து ஒன்றா சேகரிக்கணும். அதாவது இப்போ வந்தீங்கன்னா லைட் ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா இதில் போடுறேன். ஸோ இதில் போட்டுட்டு ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து எல்லா கலரையும் நம்ம வந்து ஒன்று சேர்த்து ஒரு பாட்டில் ஃபுல்லாக நம்ம பண்ணோம் அப்படின்னாக்கா ஸோ ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். ஸோ ஒரு டென்ஷனாக இருந்தாலும் சரி, ஒரு படபடப்பாக இருந்தாலும் சரி, ஸோ இந்த கேம் விளாண்டோம் அப்படின்னாக்கா ஸோ மைண்ட் ரிலாக்ஸேஷன் ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேம் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ ஒவ்வொரு லெவலாகவும் போனீங்க அப்படின்னாக்கா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ இந்த கேம் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ டைரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்கள். டென்ஷனாக இருக்கும்போது இந்த கேம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்ல ஒரு அமைதியாகவும் நல்ல ஒரு அமைதியும் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான ஆப்பாக இருக்கட்டும் இல்லை கேம்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்றவங்களுக்கு ஸோ நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பண்ணியும் டங்கன்னு தட்டி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் சந்திக்கிறேன். இத்துடன் நான் விடைபெறதான உங்கள் புனேஸ்வரன். வழக்கமே வளர்க தமிழ்.